Hi, hello friends, welcome to Athalia Tamil. Beads எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பீட் ஸ்டிச் பண்ண நான் மிஷின் நூல் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. பீட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் எடுக்கணும். நீங்கள் பீட் ஸ்டிச் பண்ணும் போது இந்த டிப் வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். செயின் ஸ்டிச்சுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம செயின் போடும் போது எப்படி நம்ம எந்த பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணுறோமோ, டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணுறோமோ அதே டைரெக்ஷனில் வந்து இந்த டிப்பு இருக்கணும். அப்போ தான் வந்து செயின் கரெக்டாக வரும். அதே மாதிரி தான் நம்ம பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும் போதும் அப்படி தான் பண்ணணும். எந்த பக்கம் வந்து செயின் போடுறோமோ அதே பக்கம் தான் நீடிலும் இருக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாக் செயின் மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து பீட்ஸ் வந்து உருவிட்டு வந்தால் அப்படியே உருவிட்டு வந்துடும். முடிச்சு வந்து சின்னதாக போட்டிங்கன்னா அதனால் ஒரு லாக் செயின் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து எந்த டைரெக்ஷனில் வந்து போட போகிறேனோ அதே டைரெக்ஷனில் நீடியில் எடுத்து ஒரு பீட் எடுத்துக்கிறேன். நல்லா தள்ளி போடணும். இப்போ பாருங்கள், பீடை வந்து நல்லா நூல் வந்து மீதி இருக்காத நல்லா தள்ளணும். பாருங்கள், நல்லா கடைசி வரைக்கும் தள்ளிட்டு இந்த நெருக்கிட்டு அதுக்கப்புறம் பக்கமாகவே பீடு பக்கமாகவே வந்து ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி பக்கம் பக்கமாக போட்டிங்கன்னா தான் நடுவில் வந்து கேப் வராது. இப்போ பாருங்கள், நான் நீடியில் வந்து இந்த பக்கம் திருப்பி வச்சு பீட் எடுக்கிறேன். பீட் எடுக்கலாம் வரும். ஆனால் நம்ம இப்போ அந்த லூப்பில் வந்து பீடை வந்து போடும்போது அந்த லூப்பில் வந்து அந்த நீடில் வந்து மாட்டாது. இந்த மாதிரி திருப்பி வைக்கும் போது நம்ம நீடியில் வந்து அப்புறம் திருப்பணும் அப்படின்னா பீட் வந்து கீழே விழுந்துடும். இது வந்து ஒரு பீட்டுக்கு அவ்வளோ வராது, ரெண்டு மூணு பீட்ஸ் வந்து சேர்த்து நம்ம இப்படி போடும் போது இந்த மாதிரி வந்து கீழே வந்து வந்துடும். அதனால் எந்த டைரெக்ஷனில் எடுக்கிறீங்களோ ஸ்டிச் போடுறீங்களோ அதே டைரெக்ஷனில் வந்து பீடை வந்து எடுக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு பீடை நெருக்கமாக போட்டுட்டு வாங்க. வந்து கேப் உங்களுக்கு வந்து வரக்கூடாது. இப்போ பீட் எடுத்து போடும் போது நல்லா இப்படி தள்ளி விட்டுட்டு அதே மாதிரி ஊசியை நல்லா கீழே வந்து நூலை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நல்லா நெருங்கும். அந்த பீடு பக்கமாக நல்லா நெருங்கும். அந்த ஸ்டிச்சு நெருங்கும் போது அப்போ வந்து ஸ்டிச் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இப்படி எடுக்கிறேன். எடுக்கும் போது கீழே வந்து நூலை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அதை வந்து நல்லா வந்து நெருங்கிக்கும். அந்த பீடோட வந்து நெருங்கிக்கும் இன்னொன்று பீடு. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். பீட் ஒர்க் ரொம்ப ஈஸி தான். செயின் ஸ்டிச் போடுற மாதிரியே தான் பீட் ஒர்க்கும். இப்போ நம்ம பீட் ஒர்க்கு போட்டுட்ருக்கும் போது இந்த மாதிரி நடுவில் வந்து நூல் அறுந்து போச்சு அப்படின்னா அதை எப்படி சரி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி கட்டான ரெண்டு நூல் இருக்கும், அதில் வந்து கீழே அடியில் பிடிச்சி இழுத்திக்க அப்படின்னா அந்த நூல் வந்து கீழே உருவிடும். இங்கே வந்து மேலே இருக்கிற நூல் வந்து பீடை வந்து கொஞ்சம் இப்படி தூக்கி விட்டுட்டு அந்த நீடில் வச்சு இழுத்திங்க அப்படின்னா அந்த பீட் வந்து வெளியில் வந்துடும். பாருங்கள், இப்போ நீடில் வச்சு இப்படி லைட்டாக இழுத்திங்க அப்படின்னா அந்த பீட் வெளியில் வந்துடும். வந்த வாட்டியும் அந்த லூப் வந்து உங்களுக்கு பீடில் மாட்டுனுச்சு அப்படின்னா அதை வந்து ஊசியிலே எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அது வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த லூப் வந்து நீடியில் மாட்டிருச்சு. அப்போ வந்து கீழே இழுத்துட்டிங்க அப்படின்னா அந்த லூப் கிடச்சிரும். நம்மளுக்கு நாட் போட எவ்வளோ த்ரெட்டு தேவையோ அவ்வளோ த்ரெட்டு வந்த வாட்டியும் நம்ம வந்து இப்போ நாட் போட்டுக்கலாம். பீட்ஸ் நாட் போடும்போது எதுக்கும் ஒரு டைம் கீழே வந்து கொஞ்சம் இழுத்து பாருங்கள். இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா தான் இல்லைன்னா வந்து ஒரு சமயத்தில் நாட் சரியாக இல்லைனா பீட்ஸ்லாம் வந்து உருவிட்டு வந்துடும். அதனால் கரெக்டாக நாட் போடணும் பீட்ஸ் ஒர்க் செய்யும் போது. அடுத்தது ரெண்டு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு லாக் செயின் மாதிரி நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ ரெண்டு ரெண்டு பீட்ஸாக எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ரெண்டு ரெண்டு பீட்ஸாக எடுக்கும் போது எந்த டைரெக்ஷனில் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே டைரெக்ஷனில் பீட்ஸை வந்து எடுக்கணும். அப்போ தான் வந்து பீட்ஸ் வந்து உங்களுக்கு ஊசியிலேருந்து கீழே விழாது, போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா நெருக்கி விட்டு போடணும். பாருங்கள், ரெண்டு பீட்ஸ் எடுத்து நல்லா வந்து நூலை வந்து கீழே பிடிச்சி இழுக்கும் போது அந்த பக்கமாக நெருங்கிடும். நல்லா நெருங்கும் போது ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வரும். பாருங்கள், ஸ்டிச் பண்ணும் போது கீழே வந்து நல்லா இழுத்துடணும். நூலை கீழே இழுத்திங்க அப்படின்னா அது பக்கமாக வந்து நல்லா நெருக்கிடும். அப்போ தான் உங்களுக்கு கேப் இருக்காது, கேப் இல்லாத ஸ்டிச் பண்ண முடியும்.
அடுத்தது பாருங்கள் இப்போ மூணு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இங்கே வந்து மேக்ஸிமம் ரெண்டு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். மூணு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும் போது நம்மளுக்கு கொஞ்சம் மேலே வந்து தூக்கின மாதிரி இருக்கும், அதாவது ஃப்ரேமில் இருக்கும் போது தெரியாது. ஃப்ரேமை விட்டு கிளாத்தை வெளியில் எடுத்த வாட்டி உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூக்கின மாதிரி தெரியும். அந்த த்ரீ த்ரீ பீட்ஸாக கொஞ்சம் தூக்கின மாதிரி தெரியும். அதனால் மேக்ஸிமம் ரெண்டு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு பீட்ஸு இல்லைன்னா ரெண்டு பீட்ஸ் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள் இப்போ தூக்கின மாதிரி தெரியுதுல்ல, இப்போ லூஸாக அந்த மாதிரி தெரியும். ஒரு பீட்ஸ்னால் நல்லா டைட்டாக நம்மளுக்கு வந்து தூக்காத மாதிரி இருக்கும். அடுத்தது ஒரு பீட்ஸ் மட்டும் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம எண்ணாட் போடுவோம்ல, அந்த எண்ணாட் வந்து போட தேவையில்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு தனியாக வந்து ஈஸியாக இருக்கும். தனி பீட்ஸை வந்து இது பண்ணும்போது பாருங்கள் இந்த மாதிரி நூல் அது மேலே வந்து இப்படி அழுத்தி விட்டுட்டு அப்படியே கீழே போட்டு இழுத்துக்கணும். இழுத்திங்க அப்படின்னா லாக் விழுந்துடும். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் இது கலடாது. பாருங்கள் பீடை வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு செயின் வந்து போடுறோம். செயின் வந்து எப்பயும் போல் போட்டுட்டு இதை வந்து இந்த லூப்பை வந்து மேலே வந்து அந்த பீடோட மேலே வந்து சுற்றி போடுறோம். சுற்றி போட்டு கீழே வந்து இழுத்து விட்டுறோம். அவ்வளோதான். அடுத்தது வந்து இப்போ ரெண்டு பீட்ஸ் வச்சு போட்டு பார்க்கலாம். ஆனால் ரெண்டு பீட்ஸ் வச்சு போட்டு இந்த மெத்தடில் வந்து நாட் போட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டும் பிரிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால் இந்த மாதிரி வந்து ரெண்டு பீட்ஸ் வச்சு போடாதீங்க. இந்த நாட் வந்து ஒரு பீட்ஸில் வந்து நம்ம போடும்போது கரெக்டாக வரும். நம்ம ப்ளவுஸுக்கே வந்து அங்கங்கே ஒரு பீட்ஸு புட்டா டிசைன் மாதிரி போடும்போது அங்கங்கே ஒரு பீட்ஸ் வச்சு போடுறோம்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி நாட் போடலாம். இது வந்து சீனி பாசி அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து இந்த பக்கம் விரிஞ்ச மாதிரி இப்படி இருக்குது. இதே வந்து நல்ல ரவுண்டான பீட்ஸ் அப்படின்னா பாருங்கள் அழகாக வந்து உங்களுக்கு அந்த நாட் வந்து அழகாக வந்து தெரியும். தனியாக வெளியில் நூலும் வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ பாருங்கள் ரவுண்டான பாசியில் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீட்ஸ் வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து நாட் போடலாம். நாட் போட்டால் பார்க்கவும் நல்லா நீட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து தனியாக ஒவ்வொரு இதுக்கும் வந்து லூப் போட்டு நாட் போடணும் அப்படின்னா வந்து ஒரு சில நேரத்தில் உருவிட்டு வந்துடும். ஆனால் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் உருவிட்டு வராது. அடுத்தது இட்லி பீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஆஃப் பீடு இருக்கும். அதுக்கு வந்து நம்ம நாட் வந்து இந்த மாதிரி மெத்தடில் போடலாம். இந்த மாதிரி மெத்தடில் போட்டால் சீக்கிரமாக பிரிஞ்சு வராது. பாருங்கள் நல்லா லாக் ஆகிக்கும். நம்ம இட்லி பீட் யூஸ் பண்ணி அதிகமாக நம்ம ப்ளவுஸில் வந்து அங்கங்கே வந்து டிசைன் போடுவோம். அதாவது வரிசையாக போடாத இந்த மாதிரி அங்கங்கே வந்து போட்டால் அழகாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு போடும்போது இந்த மாதிரி நாட் போட்டிங்க அப்படின்னா பார்க்க நீட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வந்து உருவிட்டு வராது. அதே மாதிரி இந்த இட்லி பீட் வந்து சாதாரணமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது திரும்பிக்கும். இப்போ பாருங்கள் இந்த பீடுக்கு வந்து நம்ம எப்பயும் போல் சாதாரணமாக லாக் போடுறோம். நாட் வந்து எப்பயும் போல் போட்டுட்டோம். எப்பயும் போல் போட்டுட்டு பாருங்கள் இப்போ கிளாத்து வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டாலும் அந்த பீடு வந்து அப்படியே திரும்பிக்கும். இந்த மாதிரி வந்து திரும்பிக்கும். நம்ம ஃப்ரேம் வந்து எடுத்துட்டோம், ஃப்ரேம்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து திரும்பிடும் இந்த மாதிரி அடிக்கடி. அதனால் நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நாட் வந்து தனியாக வந்து பீடுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நாட் போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பீட்ஸ் வந்து கார்னரில் எப்படி டர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.